ஐயான் முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களா நரகத்தோட பாதைய தேடி போயிட்டு இருக்கேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அக்கா உங்களுக்கு என்ன பைத்தியங்கத்தை பிடிச்சிருச்சா என்ன ஆஹா நான் இப்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் நான் இப்ப ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போ போறேன் அவரோட அப்பா அங்க இல்ல என்னால யாரோட அப்பா பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒரு ரியல் பாஸ் பத்தி அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவரோட சின்ன பையன் என்ன வேலையிலயே சேத்தாரு பெரிய பாஸ் போனதுக்கு அப்புறம் மூத்த பையன் வேலைய எடுத்துக்கிட்டாரு அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ஆளு நான் எம்ரே கூட தான் வேலை செய்யலாம் நினைச்சேன் ஆனா மிஸ்டர் சான் கூட என்ன வேலை செய்ய சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப முழிக்கிறேன் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு நான் கேட்டதை விட அதிகமா கொடுத்திருக்காரு ஆனா இந்த வேலையை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன காக்கோ பயங்கரமா இருக்கு இங்க பாருங்கக்கா நான் சொல்றது நல்லா கேளுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜபர்ஜத்தோட விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட பாருங்க அக்கா நான் கண்டிப்பா போய் பாப்பா ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் நான் ஜெயிலுக்கு போனால எனக்காக நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வா என்ன பேசிட்டு இருக்கீங்க அக்கா நீங்க தேவையில்லாம என்ன பயமுறுத்துறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு மட்டும் பயம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு எங்க அக்கா எப்படியாவது அந்த கம்பெனிக்கு மறுபடியும் வரணும் எனக்கு அங்க தான் வேலை செய்யணும் அப்படி நான் பண்ணலனா சபசத்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் நான் இப்ப போனை வச்சிரறேன் ஆ உங்களுக்கு என்ன ஆச்சு சனேம் தெரியாத வீட்டுக்குள்ள எப்படி தான் நீ தைரியமா போறியோ சொல்றத கேட்டு நடக்கறத நல்லதுன்னு நினைக்கிறேன் எங்க அக்காக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுப்ப சபசத்த கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துப்ப We'll be right back.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே பெர்ஃப்யூம், அதே பொண்ணு. நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு. நகராதா? மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுற. இங்கே இருக்கணும், நகரக்கூடாது. ஓகே, நீ என்ன கேட்ட? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தானே? முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. நான் தெரியாம ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் உடனே என் வீட்டுக்கு போணும். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு விஷயம் கேட்கணும். நீ வீட்டுக்குள்ள எப்படி வந்தன்னு முதல்ல சொல்லு. மிஸ்டர் எம்ரே தான் எனக்கு வீட்டோட சாவியை கொடுத்தாரு. எம்ரே எதுக்கு? ஐயோ, அந்த விஷயத்தை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்படியா? மிஸ்டர் ஷேன், நீங்க என்ன கேள்வி கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்னோட பாஸ் தான், என்ன கட்டாயப்படுத்த கூடாது. சனிம், கொஞ்சம் ஒளராம எனக்கு புரியற மாதிரி சொல்றியா? இங்க எதுக்காக வந்தன்னு முதல்ல சொல்லு. அதுவும் இந்த மாதிரி நைட் டைம்ல எதுக்காக என் வீட்டுக்கு வந்தன்னு சொல்லு. எம்ரி சார், உங்களுக்கு ஐ அம் வெரி சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். மிஸ்டர் எம்ரியோட ஜாக்கெட் மேல காபி ஊத்திடுச்சு. அத நான் ட்ரை கிளீனிங்காக கொண்டு போனேன். ஆனா தெரியாம நான் அதுல என்னோட வாலெட்டை வச்சிட்டேன். ஒருவேளை அந்த ஜாக்கெட் இங்க வந்திருக்குமான்னு தெரியல, அதனாலதான் பாக்கலாம் இங்க வந்தேன். ஒருவேளை அது வீட்டுலதான் இருக்கும்னு சொல்லி அதை எடுக்கலாம்னு நான் வந்தேன். நீ இப்ப என்ன சொல்ல வரனா, எம்ரியோட பாக்கெட்டுக்குள்ள உன்னோட வாலெட் இருந்ததா தானே? ஆமா, அது என்னோட வாலெட். அந்த வாலெட் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால எம்ரே கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு வந்து அதை எடுத்துட்டு போகணும்னு இங்க வந்திருக்க, அப்படித்தானே? ஆமா, அதை நான் எடுத்துட்டு போலாமா? ஓகே, தாராளமா எடுத்துட்டு போலாம். வா, என் பின்னாடி வா. மறந்து தானே வச்சுட்ட? என்ன சனி, இது உன்னோடது இல்லையா? ஆமா, இது என்னோடதுதான். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஒருவேளை இங்க தொலைச்சிட்டோம்னு பயந்துட்டேன். எனக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்கான், அவன் தான் எனக்காக இந்த ரிங்கை கொடுத்தான். அதான் பயந்துட்டேன். அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க இதை மறந்துடுவேனோன்னு எம்ரியோட பாக்கெட்ல நான் தான் இதை கொண்டு போய் வச்சேன். அதுதான் எடுக்கலாம் இங்க வந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இது கிடைச்சிருச்சு. ஒரு வேலை இதை நான் தொலைச்சிருந்தனா அதுக்கப்புறம் ரொம்பவே இது தப்பா போயிருக்கும். ஓகே, எனக்கு இது கிடைச்சிருச்சு, நான் இப்ப கிளம்புறேன் இங்க இருந்து. அனிம், கதவை உடைச்சிட போற, கொஞ்சம் பொறுமையா. சனிம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக செவ்ரி ஏறி குதிக்கிற? என்னோட முட்டி போச்சு. ஐயோ, ரொம்ப வலிக்குதே. கண்டிப்பா ஒரு லூசு தான்.
சனிம் என்ன காரியம் பண்ணிருக்க? கண்டிப்பா இது உனக்கு தேவைதான். ஹலோ மிஸ்டர் எம்ரி. சனிம் நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டியா? இல்ல, என்னால சால்வ் பண்ண முடியல. பண்ண முடியலனா என்ன அர்த்தம்? உங்களுக்காக தான் எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் எம்ரி, எனக்காக நீங்க என்ன அரேஞ்ச்மென்ட் பண்ணீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சான் பார்த்துட்டே நான் ரொம்பவே பயந்துட்டேன். நீ என்ன உளறிட்டு இருக்க சனிம்? எங்க அண்ணன் கிட்ட நீ என்ன சொல்லி தொலைச்ச? அவரை சமாளிக்கிறதுக்காக நான் ஒரு பொய்யை சொன்னேன். நான் என்ன சொன்னேனா, உங்க ஜாக்கெட்ல காபி கொட்டிடுச்சு, அதை ட்ரை கிளீனிங் கொண்டு போறப்ப அதுல தெரியாம என்னோட பொருள் ஒன்னு வச்சிட்டேன்னு சொன்னேன். அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொன்னேன். அந்த பாக்கெட்ல இருந்த ரிங்க என்னோட ஃபியான்சி ரிங்னு சொல்லிட்டேன். சுத்த போச்சு. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க சனிம்? அந்த ரிங் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த ரிங்க நீ பத்திரமா வச்சுக்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதை நீ தொலைச்சிராம பத்திரமா வச்சுக்க. ஆ சொல்லுங்க, கேக்குது. சரி ஓகே, அந்த ஃபைலை நீ எடுத்தியா இல்லையா? இல்ல எம்ரினா, ஃபைலை எடுக்கல. ஆனா கண்டிப்பா அவர் அந்த ஃபைலை பார்க்கல. அந்த ஃபைலை நீ எப்படியாவது எடுக்கணும்னு சொன்னல. அவர் வீட்ல லிவிங் ரூம் க்ளீன் பண்ற பழக்கம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் எடுக்க முடியலத. அவரை பார்த்தேனே என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் பயந்துட்டேன். சனிம், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அந்த ஃபைலை நான் லிவிங் ரூம்ல தான் வச்சிருந்தேன். அங்க ஒரு ஜார் இருந்துச்சு, அதுக்கு அடியில தான் அதை வச்சிருக்கேன். கண்டிப்பா வச்சியா? நான் தான் எப்படி வச்சேன். மிஸ்டர் எம்ரி, இங்க பாருங்க, நீங்க சொல்ற வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் அதுக்கு தகுதியானவே இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை கொடுத்து என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் தப்பா பேசிருந்தா சாரி. சனிம் இங்க பார், தேவையில்லாம என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத, நான் உங்ககிட்ட காலையில பேசுறேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் எம்ரி, மிஸ்டர் எம்ரி. இந்த தடவை டவுட்டே இல்ல, சத்தியமா என் வேலை போயிடுச்சு. அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. அம்மா கொடுங்க ப்ளீஸ். போய் ஒழுங்கா டேபிள்ல உட்காரு. அம்மா டேபிள்ல உட்காரு சொன்னானே, வந்து சாப்பாடு கொண்டு வர. அம்மா இங்க வாங்க ப்ளீஸ். இது பண்ணுங்களே. அம்மா எனக்கு சாப்பாடு வேணும். அம்மா ப்ளீஸ் இங்க வாங்க. அடிப்பட்ட மந்திரி இருக்கு, ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? உங்க முட்டிலேயே ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. ஒருத்தர் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொருத்தர் கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. இப்ப என் கையில இந்த ரிங் வேற. ஓ வோ, சூப்பரா இருக்கு. என்னக்கா எங்கயாவது ஆட்டைய போட்டீங்களா? செல்லா குட்டி, செல்லா குட்டி. சனிம், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சனிம், இத நான் தான் உன்கிட்ட கேக்கணும். நடு ரோட்ல நின்னுகிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கோல் அது? அம்மா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சனிம் இப்ப ஒரு வேலையில சேர்ந்துட்டா. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறா. அதான் பாக்கவே ரொம்ப டயர்டா இருக்கா. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிம் வீட்டுலதான் இருப்பா. என்ன சபச தொலைறிட்டு இருக்க? கண்டிப்பா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது. ஐயோ சனிம், நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்க அப்பா இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க கனவு காணாதீங்க. என்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அவ என்ன சொன்னா கேட்டியாடா? அவளுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அம்மா, இது அன்புனால வர கோவம். கட்டிக்க போறவங்க கிட்ட இப்பவே எப்படி உளறற பாத்தியா? அதுவும் இல்லாம எங்களுக்கு 20 வருஷம் பழக்கம். என்ன உளறிட்டு இருக்க சபசர்? 20 வருஷமா உனக்கு தெரியும், அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தற்கொலைக்கு சமம் நினைப்பேன். ஐயோ அக்கா, கொஞ்சம் வாய மூடு. அக்கா தெரியாம இந்த மாதிரி பேசுறீங்க. திமிர் பாரு. கொஞ்சம் மனசு கண்ணிலங்க. மாமா, வழியா தேடி வர வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. மாமா நில்லுங்க. என்னடி சொல்ல குட்டி இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மாமியார் உன் மேல கோவப்பட்டு எப்படி போறாங்க பாரு. இதெல்லாம் சரியா? இப்பவே உங்க ரெண்டு பேரு கிட்ட மாட்டி எப்படி முழிக்கிறனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ? ஏமா நில்லுமா? ஐயோ அக்கா, அக்கா ஏன்க்கா இந்த மாதிரி பேசுனே? நான் ஒண்ணு இந்த தப்பு பண்ணல. உங்களால இப்படி இந்த மாதிரி பேச முடிஞ்சது? உங்க அம்மா ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க, அதை மறந்துட்டீங்களா? இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டாங்க. கரெக்டா தான் சொன்னேன். இந்த தடவை இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, அங்கேயே உளறாதீங்க. நானும் வரேன், இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா. நீ சும்மா இரு. நான் சொல்றத கேளு. இத பாருங்க, உங்ககிட்ட தெரியாம பேசிட்டா. அதுக்காக நான் இப்படி பேசலாம்? என்னால கோச்சிட ஒத்துக்கவே முடியாது. இதுக்கு எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சு ஆகணும். என்னால முடியாது. எதுக்கு பொறுமையா இருக்கணும்? நான் ஒரு வீட்டுக்கு வந்து போடு கேக்கல. இதோ வந்துட்டாலே மருமகன். இதும் பேசாத, சும்மா இருமா. ப்ளீஸ் மா, 33 வயசு. என்னாச்சுமா? ஏதாவது பேசி கொடுமத்துல எப்படி அடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன். இப்ப இது பிரச்சனை இல்ல. நீ எப்படி விழுந்தன்னு சொல்லுமா? உன் முட்டில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்ன நாடகம் ஆடுறாங்க? பேசுறதுக்கு
தைரியமா இருக்கற அக்கறையில தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீ எதை மனசுல வச்சுக்காதீங்க. மரியாதையா வாய் முடி இல்லம்மா. நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கல செனம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் உன அப்புறம் பாத்துக்கறேன். அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சே நான் அடிமையா இருக்க சொல்றியா? எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க ஒரு கேடு கெட்ட ஃபேமிலி. பர நல்லா கேட்டுக்கோ. மரியாதையா வாய் முடிட்டு இங்க இருந்து போய்டு. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. என் வாயை திறந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு போய்டு. சொல்றது கேளு. நான் உங்ககிட்ட கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்களுக்கு விருப்பம் இல்லனா எதுக்காக எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லுங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. வாயை மூடுங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? உங்களை கையெழுத்து கும்பறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா. எல்லாரும் கேக்கட்டும். என்ன இப்போ ஐசோ பிரச்சனை முடியல. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டுமானு கேட்ட. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா நீ என்னடானா உன் பையனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற. கேடுகிட்ட ஃபேமிலிக்கு என் பொண்ண கொடுக்க நடக்கவே இல்ல. அவள எல்லாம் யார் கல்யாணம் பண்ணி? நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ண சத்தியமா உன் பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். உன் பையன் தான் என் பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாவா இல்லையா? அவன் கிட்ட கேளு. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நாங்க அப்படி தான் பேசுவோம். எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேப்பீங்க? இவ பெரிய மகாராணி இவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் கியூ கட்டி நிக்கிறாங்க. காமெடியா பாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் இந்த சனிம் யாருன்னு காட்ட வேண்டியது. வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். உங்களுக்கு தனியா சொல்லணுமா? போங்க. மத்தவங்க வீட்டுல சண்டை நடந்தா கூட்டமா நின்னு வேடிக்கை பாக்குறது. அதே பெர்ஃப்யூம். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணும். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆமா இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. சனி இங்க வந்திருந்தா. அதோ லிவிங் ரூம்க்குள்ள. பயந்துட்டீங்களா என்ன? அம்மா திடீர்னு வந்தா பயப்படாம எப்படி? எதுக்கு முன்ன தெரியாத பொண்ணுகிட்ட வீட்டோட சாவியை கொடுக்கணும்? கொடுத்துருக்க. ஆனா என்கிட்ட எதுக்கு சொல்லாம விட்ட? அண்ணா நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நீங்க சனிமை மட்டும் நம்மனா போதும்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆபீஸ்ல பேசுறதெல்லாம் வேற. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. கம்பெனியோட எல்லா விஷயத்தை பத்தியும் நம்ம சனிம் கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா சாவியை கொடுத்தது தப்பாயிடுச்சு. அது பிரச்சனை தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணா. அவள் அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஏதோ ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டேன்னு சொன்னான். அது என்னோட ஜாக்கெட்ல இருந்தது தான். அது என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு மேரேஜ் ரிங். அது நிச்சயமா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவன் எப்படி வாங்கினான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. சரி ஓகே, நான் புரிய வைக்கிறேன். அவள் அழகாக இருக்கா, அவன் ஃபியான்சியும் பணக்காரனாக இருக்கலாம். அண்ணா ஒரு அழகான பொண்ணு வீட்டுக்கு வந்தது உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி தானே? இன்னைய கலாய்க்கிற அளவு கலந்துட்டேன். முதல்ல ஒழுங்காக பால போடுற. தேங்க்யூடா செல்லம். உன்னால் நான் கண்டிப்பாக செத்துருவேண்டி. எல்லாம் என்னுடைய தலையெடுத்து இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிடும். அவங்க சரியாக தான் சொன்னாங்க. அவங்கள எதுக்காக நீ வீட்டுக்கு கூப்பிட்ட? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத போது எதுக்காக கூப்பிட்ட? அப்பா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டு சபசத்தை நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அக்கா அப்பாவோட பிபி அதிகமாகிடுச்சு, மெடிசன் எடுத்துகிட்டு வா.
அப்பா நீங்க தேவலமே ஏன் ஹைப் ஆகுறீங்க? சரி இரு நான் வந்துறேன். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நான் செத்துறவனோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அம்மா பாத்தீங்களா இந்த தடவை உங்க பிளான் சொதப்பல ஆயிடுச்சு. அப்பா சனம் ரெண்டு பேரும் சொல்றது சரிதான். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நீ தண்ணிய குடிமா. இந்தமா புடிமா. நம்ம எல்லாம் தூங்கலாம் மாறுமா பொண்டாட்டியே. என் செல்ல மனைவி என் தங்கமே அம்மா போச்சுடா அம்மா ஏதாவது பிரச்சனையா இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியலையே இவங்களை இப்ப பார்க்கும் போது கண்டிப்பா நம்மள ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சனேம் நீ என்ன யோசிச்சிட்டு இருக்கியோ அதேதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் என் செல்லமே நீ என்ன மௌன விரதத்துல இருக்கியா என் செல்ல குட்டிங்களா ஏதோ பிரச்சனை ஆக போகுது வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது வாங்க குட்டிங்களா போலாம் உனக்கு என்னடி தனியா சொல்லணுமா ஓடுங்க ஓடுங்க நிக்காதீங்க கையில மட்டும் செத்தும் ஏய் ஹாய் சார் எப்படி இருக்க எப்படி போயிட்டு இருக்க நான் நல்லா இருக்கேன் இங்க பாரு அதை பண்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான் இட்ஸ் ஓகே பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன்னு சரி நான் டேனியல் கிட்ட பேசுறேன் அதாவது இந்த விஷயமா என்ன பண்ண முடியுங்கிறத ஓகே நான் அப்புறம் பேசுறேன் ஹலோ டேரன் ஐசன் இப்போதான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தான் ஆக்சுவலாக அவங்க ஏர்லைன் கம்பெனிக்காக ஒரு கேம்பெயின் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதான் இதில் விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது அண்ட் இது கொஞ்சம் சீக்ரெட்டாக இருந்தாங்கன்னா நம்மளை தவிர வேறு யாருக்கு அது தெரியக்கூடாது என்னடி இப்படி கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கா ரூம் குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்ன பிரச்சனை சொன்னதால தெரியும் நடக்கும்போது தடிக்க விட்டு விழுந்துட்ட தடிக்க விட்டு விழுந்துட்டியா நீ எதையோ என்கிட்ட மறக்கிற சனே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற சத்தியமா சொல்றேன் நான் அப்படி இல்ல ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் தான் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீங்களும் வித்தியாசமா இருக்கீங்க ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யும் ஆனா மிஸ்டர் சான் எப்படி திடீர்னு ஜெனரல் மேனேஜர் ஆவாரு என்னால யோசிக்க கூட முடியல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல மிஸ்டர் எம்ரே இந்த கம்பெனிக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன் ஆனா மிஸ்டர் சான் நல்லா ஊர் சுத்திட்டு போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஆளை திடீர்னு ஜிஎம்ஐ ஏத்துக்கணும்னா எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா மிஸ்டர் சான் ரொம்ப கெட்டவரா ஒருவேளை அவர் நல்லவரா இருந்திருந்தா தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டாரு ஆமாக்கா கரெக்டா சொன்ன எனக்கு ஒன்னு பத்திதான் கவலையா இருக்கு ஆனா ரெண்டு மூணு நாள் கண்டிப்பா உன்ன கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுது நானும் அதைதான் எதிர்பார்க்கறேன் எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ஐஹானை பார்த்து ஏன் என்ன பார்த்தே எனக்கு போர் அடிக்குது இப்படி ஒரு வாழ்க்கையில என்னால எப்படி வாழ முடியும் இப்படி போரிங்கா போயிட்டே இருந்துச்சுன்னா சத்தியமா என்னால வாழ முடியாது இதுக்கு முன்னாடி உன் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருந்தது சரி இப்ப சீக்கிரம் எழுந்துடுறேன் அசனம் என்ன பார்த்தா உனக்கும் போர் அடிக்குதா ஒண்ணு இல்ல நான் தூங்கணும் எனக்கு கூட கொஞ்சம் பேசணும் போல இருக்கே இன்னைக்கு பேசினதே போதும் இது நாளைக்கு பேசிக்கலாம் சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடு குட் நைட் குட் நைட் ஓரன் பாமுக் என்ன சொன்னாருன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலனாலும் உண்மையான காதல் நிலைச்சு நிற்குமா காதல்ன்ற உணர்வு நம்மளை வேற உலகத்துக்கு கொண்டு போகும் காதல்ன்ற உணர்வுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லை நீங்க யாரு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஒருத்தரை காதலிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல ஆமா எனக்கு இப்ப காதல் வந்துருச்சு ஒரு நாள் நான் காதலிக்கிறவரை கண்டிப்பா பார்ப்பேன் ஆனா எங்க பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன்னு தெரியல
உனக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன். அது கண்டிப்பா ஆலன் கம்பெனிக்காக தான் பண்றாங்களா? ஆமா எனக்கு தெரியும், ஐசன் கால் பண்ணா. தட்ஸ் எ கிரேட் ஜாப். அது எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். ஐலன் பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவர் என் அண்ணனுக்கு கால் பண்ணாரு, உனக்கு கால் பண்ணல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கம்பெனியோட அட்வர்டைசிங் மேனேஜர் எனக்கு தெரியும். ஹாய் சடார், எப்படி இருக்கு? உங்க கம்பெனிக்காக என்கிட்ட மிகப்பெரிய பிளான் இருக்கு. அத சொல்றதுக்காக தான் நான் அர்ஜென்ட்டா கால் பண்ணேன். ஓ அப்படியா? எனக்கு ஒரே ஒரு நாள் போதும், நான் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பு. ஓகே ஓகே, பாய், தேங்க் யூ. உன்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு, அது என்னன்னா டைம். எம்ரே, அவங்க உன் கம்பெனிக்கு என்ன செய்ய போறாங்கன்றத நான் பார்க்க தான போறேன். ஆனா என்கிட்ட அவ்வளவு பெரிய டீம் இல்ல. அதுல நம்ம கண்டிப்பா அப்படி பண்ண கூடாது. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். உன் அண்ணனோட நான் வேலை செஞ்சிருக்கேன், அவன் வேலை பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு கேம்பெயினோட ஃப்ளோவை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். எனக்கு எப்படியாவது ஒரு வழி கிடைக்கும். எனக்கு எப்பவும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உனக்கா இல்ல நம்மளுக்காகவா? நம்ம பார்ட்னர்ஸ் அதை மறந்துடாத. உன்னால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். என் கூட வா. மிஸ்டர் எம்ரே. எஸ் மிஸ் ஐலின். அப்ப நம்ம பார்ட்னர்ஸ். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கங்கிராட்ஸ். டயர்டா இருக்கான்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச். நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்காக நைட்டு போற கண் முடிச்சு வேலை பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கம்பெனியோட செக்யூரிட்டி. உன் டீம் வச்சு உன்னால இதை பண்ண முடியுமா? ஆ, பண்ண முடியும். ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறேன்னா, நம்ம கம்பெனிக்கு ஒரு முக்கியமான கேம்பெயின் வரும்போது அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கான்ட்ராக்டால நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும். நீங்க கவலைப்படாதீங்க சென், இதுல என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பா காட்டுவேன். சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். சென், நீங்க இங்க வந்ததுல இருந்து வர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நம்ம வெளிய போய் காபி சாப்பிட்டு சில் பண்ணலாமா? நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ, கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்போ இல்ல, இன்னொரு நாளைக்கு. சரி, நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ல. நிச்சயமா. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து இதுவரைக்கும் யாருமே கால் பண்ணல. எப்படா கால் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால் பண்ணதும் இங்க இருந்து துள்ளி குதிச்சு ஓடிடுவேன். அம்மா ஒருவேளை அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களோ? அம்மா, லேஸ் இப்பெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்ப நீங்க யாருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பதில் சொல்வீங்களா மாட்டீங்களா? அப்ப நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. நான் வெளியே கிளம்புறேன். ஈவினிங் நான் கண்டிப்பா வரமாட்டேன். நான் கிளம்புறேன். குட் மார்னிங் சர்நேம். மிஸ்டர் எம்ரி, சாரி, நீங்க சொன்ன வேலையினால பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வேலையை விட்டு தூக்க போறீங்க, அத சொல்லதான் நீங்க வந்தீங்க. சனேம், நீங்க பாருங்க. மிஸ்டர் எம்ரி, நீங்க எனக்கு பணம் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல வேலை செய்யணும். ப்ளீஸ், அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. சனேம், நான் உன்ன வேலையை விட்டுல தூக்க போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னு அத மட்டும் செஞ்சா போதும், சரியா? சரி எம்ரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கண்டிப்பா நான் செய்றேன். குட். எங்க அண்ணன் ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து. என்ன கேம்பெயின் அது? ஆலன் கம்பெனி சம்பந்தப்பட்டது. ஆனா நீங்க போய் அதை ஏன் எடுக்க முடியாது? நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல, புரியுதா? எங்க அண்ணன் வேற ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காரு, அதான் அந்த ப்ராஜெக்ட் நான் பார்க்க போறேன். புரிஞ்சுதே எம்ரே.
ஓகே எம்ரி டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் ஆ மிஸ்டர் எம்ரி ஒரு விஷயம் தெரியுமா இந்த எக்ஸ்பென்சிவ வெச்சிட்டு நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல இந்தாங்க இத வெச்சுக்கோங்க இதுக்கு மேல இது என்கிட்ட இருந்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும் தயவு செய்து வெச்சுக்கோங்க சலீம் யாராவது பாத்துற போறாங்க தயவு செஞ்சு கையில போட்டுக்கோ ஐயோ எம்ரி சார் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது ஏற்கனவே நைட் ஃபுல்லா நான் தூங்கல மிஸ்டர் சியான் இத பத்தி கேட்டப்ப நான் என்கேஜ்மென்ட் ரிங்ன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் எனக்கு இதோட டூப்ளிகேட் தர முடியுமா நான் இது ஒரு ஆன்டிக் ஷாப்ல இருந்து வாங்குன மறுபடியும் வாங்க முடியாது பரவாயில்லை வெச்சுக்கோ அண்ணா இது ரொம்ப காஸ்ட்லியா நான் வெச்சுக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பேசாம உங்க அண்ணா கிட்ட உண்மையே சொல்லிரலாமே அவர்கிட்ட நீ என்ன சொல்லுவ அதாவது நீ எங்கேஜ் ஆயிட்ட இந்த ரிங் மட்டும் உன்னோட இல்லன்னு சொல்லுவியா நேத்து ராத்திரி எங்க வீட்ல குதிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லப் போற இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் உடனே ரிசைன் பண்ணி ஆகணும் ஆனா என்னால எப்படி ரிசைன் பண்ண முடியும் உங்ககிட்ட காசு வாங்கிருக்க அது வரைக்கும் வேலை செஞ்சாகணும்ல அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என்ன வேலைய விட்டு தூக்க உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா இந்த ரிங் வச்சு என்னால என்ன பண்ண முடியும் சரி நீ உடனே ஆபீஸ்க்கு போ நான் வந்து பேசிக்கிறேன் ஓகேவா நம்ம மிஸ்டர் சான் கூட இருக்கும்போது மட்டும் இந்த ரிங் கையில போட்டுக்கறேன் சரி சரி நான் கிளம்பறேன் குட் மார்னிங் பா மார்னிங் டா செல்லோ என் செல்லா அப்பா எங்க ஆபீஸ் போயிட்டு இருக்கியா இல்லப்பா ஆபீஸ்ல இருந்து காலே வரல அப்ப ஏன் ரெடி ஆயிட்டு வெளில வந்திருக்க திடீர்னு கால் வரல இல்ல அதனால தான் ரெடி ஆயிட்டேப்பா எல்லா விஷயத்தையும் பொறுப்பா இருக்கணும் நீங்க தான சொல்லிருக்கீங்க லைலா உங்க அம்மா ஒண்ணு கோவமா தான் இருக்கலாம் ஆமா கோவமா தான் இருக்காங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கறாங்க அச்சோ என்ன பண்றதுனே புரியல எனக்கும் தான் எனக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கிறதால தானே அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அட என்னம்மா நீ உங்க அப்பா அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டோமா செல்லமே கவலையே படாதமா சந்தோஷமா இருக்கணும் சரியா சரி நான் ஒரு வேலை பண்றேன் டீ போடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் சரியா அதுல முடியாது நான் போறேன் நீ உட்காருமா இன்னைக்கு நான் டீ போடுறேன் உடனே வந்துறேன் சரிப்பா என்ன பயமுறுத்துற அப்படியே பயந்துட்டாலும் என்ன புது வேலையில சேர்ந்துட்டீங்களா சூப்பர் இருக்கும் ஆனா உங்களுங்க பாக்கும்போது இந்த கடைக்கு ஓனர் மாதிரி தெரியுது பக்காவா செட்டில் ஆயிட்டீங்க கொஞ்சம் நிறுத்துறியா என் அப்பா அப்பாக்கு தான் நான் இங்க வந்தேன் உனக்கு தான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கா எனக்கு வேலை வெட்டி இல்ல எனக்கு கவலையே இல்ல உங்கள மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும் மூளையே சரியா ஓடவே ஓடாது ஓகே உங்களுக்காக டீ ரெடி பண்ணிட்டேன் எடுத்துக்கோமா இந்த மணி எடுத்துக்கோ வா குடி நீங்க கேட்டதே குடிச்ச மாதிரி இருக்கு அங்கிள் நான் ஏற்கனவே வீட்ல பூஸ்ட் குடிச்சு தெம்பா வந்து பேசிட்டு இருக்கேன் பாக்கும்போது தெரியுது அங்கிள் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் சொல்லு நம்ம லைலா கவுக்கு இப்ப எந்த வேலையும் இல்ல சும்மா வெட்டியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய பிசினஸ் லேடி ஆயிடுவோ நமக்கு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அவ கனவ நினைவாக்கிடும் அது எனக்கு தெரியும் அங்கிள் ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா அவங்களுக்கு இந்த கடை இருக்குல்ல இந்த கடையை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாமே மார்க்கெட்டிங்கா ஆமா அங்கிள் பிசினஸ் காக தான் பரவால இது நல்ல ஐடியா தான் சூப்பர் எனக்கு தோணவே இல்லையே நீ என்னமா நினைக்கிற நீ எப்பவும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பிய இங்கேயே உட்காந்து வேலை செய் உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் கடைக்கு வந்து எனக்கு உதவியா இருக்கலாமே கண்டிப்பா உதவி செய்யறப்பா ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு போய் ஹார்லிக்ஸ் குடிக்கலாம் இருக்கேன் அப்புறம் லேலாக்கா கலக்குங்க லேலா மார்க்கெட்டிங் கிளம்பு சரி என் கூட வா உனக்கு வேலை செய்யறத பத்தி சொல்லி கொடுக்கறேன் அப்பா நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரனே மார்க்கெட்டிங் பண்ணுங்க பண்ணுங்க கோ கையில மட்டும் கொன்னுடுவேன் சீக்கிரம் போய் வேலைய கத்துக்கோ டைம் ஆயிடுச்சு போ 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 ஓடி பைத்தியம் நான் இப்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே குட் மார்னிங் குலேஷ் குட் மார்னிங் என்ன Dress இது நான் ஒரு ஏர்லைன் ஆட்ல நடிக்க போறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கேன் ஓஹோ அந்த ஏர்லைன் கேபின் ஆட் இங்க வந்திருக்கா குட் மார்னிங் எம்ரே குட் மார்னிங் அம்மா அதுல உன்னோட ரோல் என்ன அதெல்லாம் எதுவும் தெரியாது Dress போட சொன்னாங்க போட்டுக்கிட்டேன் ஏ உன் முட்டில எப்படி அடிபட்டுச்சு இல்ல அது ஒண்ணும் இல்ல திடீர்னு நான் கீழே வழுக்கி விழுந்துட்டேன் குலீஸ் நீ எனக்காக சின்னதா ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும் இங்க பாரு இத கொஞ்சம் பாரு 40th இயர் செலிப்ரேஷனுக்கு வந்த மொத்த கெஸ்டோட லிஸ்ட் இதுல இருக்கா இதுல அந்த தாடிக்காரனும் இருக்கான் ஆனா அவன் யாருண்டா எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அவன் பேச்சுலர் ஒழுங்கான ரீசன் சொன்னா நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவேன் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆளை கிராஸ் பண்ண அவரோட முகத்தை நான் பாக்கல அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா அவருக்கு தாடி மட்டும் இருந்துச்சு மிஸ்டர் வாக்கியூ அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல ஆனா அவருக்கு ஆறு பசங்க இருக்காங்க ஆறு பசங்களா அவருக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு 60ல இருந்து 70 வயசு இருக்கும் சத்தியமா நான் சொன்னாலும் அவர் இல்ல குலேஷ் சனின் அன்னைக்கு யாராவது உங்ககிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்களா அவங்க யாருன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன் சரி ஆல்பட்ராஸ்னா என்ன அது ஒரு கோடா இல்ல இல்ல சத்தியமா இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அவருக்கு கண்டிப்பா இந்த உலகத்தோட ஒரு ரொமான்டிக் பர்சனா தான் இருக்கணும்
ஹானா நான் அவரை பார்க்கவே இல்லையே. நீ நிஜமாவே ஒரு வித்தியாசமான பொண்ணுதான். இந்த நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். சனன், இந்த Dress ல என்ன அப்படியே அழகா ஒரு போட்டோ எடுக்கறியா? ஆ, கண்டிப்பா இதோ எடுக்கறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். சனன், உடனடியா என் கேபினுக்கு வா. ஏதாவது முக்கியமான விஷயமா? உன வான் சொன்னா गुलिस हां ही देनो कैबिन ले வச்சிர நான் உடனே போய்ட்டு வந்தறேன். சரி சரி. ஓகே. இது நேத்து அடிபட்டது தானே? ஆமா. அண்ணா நீங்க பயப்பட வேணாம். நைட்டே நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, நான் பார்க்கறேன் காட்டு. ஒருவேளை இன்ஃபெක්ෂன் ஆயிருக்கலாம்ல. சரி, நீங்க இரு. எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? உன உட்கார தான சொன்ன. வா உட்கார். ஓகே. இல்ல, இதெல்லாம் ஒண்ணு தேவல்ல. கண்டிப்பா பேண்டேஜ் போட்டாகணும், இல்லனா இன்ஃபெක්ෂன் ஆயிடும். வலிக்குதா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? யா, நான் நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் ஆகும். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியும். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் அப்படியே. சீக்கிரம் சரியாயிடும். இதனை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன இதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் அடிக்கடி விழுந்துட்டே இருப்பேன். ஒரு தடவை இந்த மாதிரிதான் கீழே தெரியாம விழுந்துட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. நெத்தில சின்னதா அடிப்பட்டுச்சோ அவ்வளவுதான். எனக்கு முட்டில இந்த மாதிரி அடிப்பட்டுட்டே இருக்கும். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஐஸ் வாட்டர் வச்சு நான் அதை சரி பண்ணிடுவேன். அதான் எனக்கு பிடிக்கும். இப்ப நீ உயிரோட இருக்கிறதே ஒரு ஆச்சரியம் தான். முடிஞ்சுதா? யா, முடிஞ்சிருச்சு. பேண்டேஜ் ஈவினிங் மாத்திக்கலாம். தேங்க் யூ சோ மச். ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி படாம பாத்துக்கோ. ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா செப்டிக் ஆயிடும். எனக்கு புரிஞ்சுது. அம்மா, இது எதோட லிஸ்ட்? அது என்னோடது, என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல இல்ல, இப்ப என்னால இதை தர முடியாது. அது வந்து இது நம்ம செலிப்ரேஷனுக்கு வந்த தாடி வச்சவங்களோட லிஸ்ட். இது ஒரு நிமிஷம். சீனா, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இது எதுக்கு உனக்கு? இங்க பாருங்க, எனக்கு வேணும்னு சொல்றல்ல. சரி ஓகே. ஆனா அன்னைக்கு அந்த பார்ட்டில நானும் தானே இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கூட தான் தாடி இருக்க. சோ என் பேர் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கலாமே. ஆனா நீங்க இங்க கோட்ல வரல, கேஷுவல் Dressல வந்தீங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீயே எடுத்துக்கோ. அம்மா, உனோட ரிங் எங்க? அத போட மறந்துட்டேன். நேத்து ராத்திரி அவ்வளவு விஷயம் நடந்ததால நீ இன்னைக்கு இந்த ரிங்க போடுறதுக்கு மறந்துருக்க. ஆனா விஷயம் என்னன்னா, எங்களை தவிர எங்க பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரியாது. ஆனா கூடி சீக்கிரமா பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த நாங்க சொல்லிடுவோம். எதுக்குன்னா, கண்டிப்பா இதை அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். சனிம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நேத்து ராத்திரி எதுக்காக நீ அப்படி பிஹேவ் பண்ண? அதான், நேத்து ராத்திரி நான் எதுக்காக வந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேனே. வந்தது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ எதுக்காக செவரே இருக்கு வச்சு ஓடனா? அது சொல்லு. உங்களுக்கு பயந்துதான் ஓடன. என்ன பார்த்து பயமா? எதுக்கு? உங்களை பார்த்து பயந்துட்டேன். நான் எதுக்காக பயந்தனா, நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். நான் திருட வந்துட்டேன்னு நீங்க நினைச்சிட்டா அந்த பயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நான் ஓடிட்டேன். ஒருவேளை நான் திருட வந்தேன்னு நீங்க நினைச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதனால அவங்க என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன கூட்டிட்டு போய் ஜெயில அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பைத்தியமே புடிச்சிரும். அதான் பயந்துட்டேன். சனி, எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல, நான் எப்பவுமே வெளிப்படையா பேசுறதுதான் பிடிக்கும்.
எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ணதுக்கு थैंक यू so much. சரி ஓகே வெல்கம். ஆ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன வேலைய விட்டு தூக்கிட மாட்டீங்கல்ல? அப்படி இல்ல அதுலயே. சரி ஓகே. நான் கிளம்பறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு.